ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கடன் இல்லைன்னா அது லைஃப் வேற மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்படி இருந்த ஒரு லைஃப் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிடுச்சு. மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மியூசிக்ல வந்து நம்மளாலலாம் ஒன்றும் பெருசா பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னவங்க எனக்கு பாசிட்டிவா நிறைய சொன்னவங்களை விட நெகட்டிவா சொன்னவங்க அதிகம். இல்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், எதுலையுமே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு மியூசிக்ல தான் கிடைச்சது. சாமி கண்ணை திறந்து பாரு எங்க சனோ வாழ உன்ன விட்டா யாரு. எங்களுக்கு வந்து 5000 அப்படிங்கறதே ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். அந்த அமௌண்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைமோ சில டைம் 1 மந்த்லயே கிடைக்கலாம். அது வந்து அப்படிதான் இருக்கு. இதனால ஃபேமிலி ரன் பண்ண முடியுது. ஒண்ணு இந்த பிசினஸ் இது எனக்கு வந்து இதுதான் சாப்பாடு போடுறது அப்படிங்கறதுனால அது கண்டிப்பா வேணும். அதை மறக்க முடியாதனால புகழ் தேடு ஏ டடடடா இளமையது போனா திரும்பாது ஏ டடடடா. டிவின்னு எங்க வீட்டுல வாங்கினது கிடையாது, நார்மலா கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொடுத்த டிவி தான் யூஸ் பண்ணோம். அந்த டைம்ல அதுவும் வீணா போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. சோ அதுல இருந்து இப்போ வரைக்குமே எங்க வீட்டுல டிவிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆர்கெஸ்ட்ரால பாடுறவங்கலாம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே, நம்மளும் போய் பாடிடணும் அந்த மாதிரி. எனக்கு வந்து மைக்ல பாடுறது மைக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது மைக் லவ்னு சொல்லுவாங்க. அந்த 11th எண்டிங்ல இருந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து நெகட்டிவா நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு, நம்மளாலலாம் அது முடியாது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் போனா உருப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் அது முடிக்கிற வரைக்குமே இந்த சிங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் விட்டுட்டேன். எங்க வீடு இதுதான், எனக்கு ராசியானது இதுதான், எனக்கு என்ன வருது என் வாய்ஸ் பிடிச்சிருக்கா எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தா போதும். மற்றபடி என் பேக்ரவுண்ட் பார்த்தோ என் வீடு பார்த்தோ என்னோட வந்து ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்து என்னை யாரும் ஃபாலோ பண்ணவும் வேண்டாம், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். எனக்கு வந்து மைக் பிடிச்சி பாடணும், எல்லாருக்கும் முன்னாடி பாடணும். தேவமுனையர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வைரலான ஜீவிதா சுப்பிரமணியம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் அக்கா. நீங்க இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இன்ஸ்டால வந்து இவ்வளோ வைரல் ஆவீங்க, இவ்வளோ ட்ரெண்ட் ஆவீங்க, இன்டர்வியூலாம் கொடுக்குற அளவுக்கு வருவீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்க்கல. என்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ என் வாய்ஸை வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வைரலாகி இவ்வளோ சப்போர்ட் எனக்கு வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பாராத விதமா நடந்த ஒரு விஷயம் இந்த ஷார்ட் பீரியட்ல நடந்துருச்சு. ஓகே அக்கா, ஸோ இப்போ நிறைய சப்போர்ட் கிடைக்குது, என்னோட வாய்ஸ் நிறைய பேர் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அது மக்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். என்னோட கிராமம் பேரு தாமரைப்புலம். ஓகே, ஸோ இந்த தாமரைப்புலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அது ஒரு சின்ன கிராமம். என்னோட ஊரோட பேரு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஸோ தாமரைப்புலம்னா ஜீவிதா சுப்பிரமணியம், அந்த நேம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்தது. ஓகே, அதை நான் எய்ம் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரீச் ஆகணுங்கிறது நினச்சி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1000 வியூஸ் போயிடாதா அப்படின்னு ஏங்கியிருக்க காலம்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது இந்த அளவுக்கு ரீச் ஆகி என்னோட கிராமத்தோட பேரு இப்போ எங்க பார்த்தாலும் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இப்போ நீங்க 1000 வியூஸ்ல அப்படி சொன்னீங்க, இப்போ மில்லியன் வியூஸ்ல போயிட்டு இருக்கு. மில்லியன் போயிடுச்சு. ஓகே, அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க அக்கா? அம்மாவை பத்தி சொல்லணும்னா எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னோட வீடியோ பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அம்மா வந்து இப்போ வீட்டில தான் இருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போவாங்க. அப்பா வந்து ஒரு அப்பாவை பத்தி சொல்லணும்னா ஸ்கூல் டைம்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், எனக்கு நான் ஸ்கூல் படித்தப்போ அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஸோ அது ரொம்ப ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 11th எண்டிங்கில் நடந்தது, நான் 11th படிக்கும் போது. ஸோ அதுக்கு முன்னாடி கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. என்னதான் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கடன் இல்லைன்னா அது லைஃப் வேற மாதிரி தான் நினைப்பா. ஸோ அப்படி இருந்த ஒரு லைஃப் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கடனுக்காகவே ஓடணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட லைஃப் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்படி மாறி
இப்போதான் கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கோம். இன்னும் எங்களால் ஃபுல்லாக அதுலேருந்து மீண்டு வர முடியல, அந்த கடன் அடைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இப்போ வந்திருக்கோம். அப்பா இப்போ ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன காய்கறி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால அதுதான் இப்போ முடியும். ஏன்னா ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க, மூணு ஆப்ரேஷன் முடிஞ்சுது. ஸோ இப்போ இன்னும் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்காக, இப்போ எனக்கு தங்கச்சி மட்டும்தான், அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது. ஸோ எங்களுக்காக வந்து இன்னொரு ஆப்ரேஷன் இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாயிடுமே. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும், பொண்ணுங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல போனவங்க தான். அவங்க ஓரளவுக்கு வந்துட்டாங்க ஹோமா ஸ்டேஜ்லேருந்து. ஸோ அப்போ கிளம்புனவங்க இப்போ வரைக்கும் அதுலேருந்து எங்களால் மீண்டு வர முடியல. ஸோ இப்போ வரைக்குமே டேப்லெட்ஸ் எல்லாம் போடுவாங்க தான், ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதா தெரியல. ஏன்னா அதுலேருந்து நாங்கள் இன்னுமே மீண்டு வரல. அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், எனக்கு ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து என்னால் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மியூசிக்ல வந்து நம்மளாலலாம் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னவங்க எனக்கு பாசிட்டிவாக நிறையா சொன்னவங்களை விட நெகட்டிவாக சொன்னவங்க அதிகம். ஏன்னா அது நம்மளோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும் போது நெகட்டிவ் தான் அதிகம் வரும். நமக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை நிறைய விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், எதுலேயுமே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு மியூசிக்கில் தான் கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிடிச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டம் லைஃப்பில் மியூசிக் கேட்டால் அந்த கஷ்டம்லாம் மறந்துடும் சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து அந்த அவ்வளோ கஷ்டத்தையும் வந்து மறக்கடிச்ச ஒரு விஷயம் மியூசிக். ஸோ இப்போ அந்த மியூசிக் நான் கேட்டேன், அந்த பாட்டெல்லாம் நிறையா நான் கேட்டேன்னா நான் வந்து அந்த ஒரு அந்த மன இருக்கும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயானால இருக்க முடியுது. ஸோ அதையே என்னோடய லைஃப்பாக எடுத்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு எடுத்த ஒரு விஷயந்தான் மியூசிக். அப்பா இப்போ வந்து மலேசியாவில் இருக்காங்க, கூடிய சீக்கிரமே வர வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் இப்போ ஆசையாக இருக்குது. அம்மா வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இப்போ நான் வந்து சிங்கிங் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு கடவுள் நம்மளை வந்து கொண்டு போறாரோ அது வரைக்கும் போகணும். கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் பிபிஏ முடிச்சிருக்கேன். பிபிஏ முடிச்சுட்டு இப்போ சிங்கிங் தான் ஃபுல்லாகவே போகலாம். சிங்கிங் ஆக்சுவலாக நான் ஜாப் தேடி பார்த்தேன், வேலை தேடுவோம்ல, முடிச்சுட்டு அந்த மாதிரி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு இது பியூட்டிஷியன் அதுதான் முடித்தேன். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம வந்து அது மூலியமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேமிலியும் நான் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் பையன் இல்லைங்கிறதுனால நான் அந்த எங்கள் வீட்டை விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா, ஸோ இவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து வீட்டை விட்டும் போயிட்டு வெளில ஒர்க் பண்ணுற அளவுக்கும் என்னால் முடியல. ட்ரை பண்ணியும் கிடைக்கல, அது வேற விஷயம். ஸோ அது கிடைக்காதது எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மூலியமா அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சின்னதா எங்க ஊர்ல ஒரு பார்லர் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சைட்ல அது பார்த்துட்டு இருக்கேன். பார்லர்னு பொறுத்த வரைக்கும் கிராமத்துல பெருசா மூவ்மெண்ட் இருக்காதுதான், இருந்தாலும் எங்களோட லைஃப ரன் பண்ண முடியுது கொஞ்சம். எங்களுக்கு வந்து 5000 அப்படிங்கறதே ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைமோ சில டைம் 1 மந்த்லயே கிடைக்கலாம், அது வந்து அப்படிதான் இருக்கு. இதனால ஃபேமிலி ரன் பண்ண முடியுது. என்னால வேற இப்போ ஒண்ணு இந்த பிசினஸ் இது எனக்கு வந்து இதுதான் சாப்பாடு போடுறது அப்படிங்கறதுனால அது கண்டிப்பா வேணும், அதை மறக்க முடியாது என்னால. ஆனா சிங்கிங் அப்படிங்கிறது நான் 3 வயசு இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், லேர்ன் பண்ணிக்கல. 3 வயசு இருக்கும் போதே வந்து பாட ஆரம்பிச்சேன், பார்த்து பார்த்து டிவி பார்த்து அந்த மாதிரி பாட ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இப்பெல்லாம் அந்த மாஷப் அந்த மாதிரி அந்த ரீமிக்ஸிங் அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த ஏஜ்ல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு எந்தெந்த பாட்டெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி பாடிட்டு இருந்தேன்னா அந்த ஏஜ்ல 3 வயசுல. ஸோ எங்க அம்மா தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் நான் பாடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மாவோட அண்ணன் வீடு மாமா வீட்டுல எனக்கு வந்து மைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, அது அந்த கிராமத்துல எப்படி அந்த குழாலெல்லாம் கட்டுவாங்க தெரியுமா, மரத்துல அந்த மாதிரி கட்டி மைக் வாங்கி கொடுத்து அந்த அந்த ஏரியா ஃபுல்லாவே எனக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லாவே. ஸோ அப்படி இருக்கும் போது நான் பாடுறது எல்லாருக்குமே கேட்கணும், நீ வந்து அங்க நான் எனி டைம் பாடிட்டே இருப்பேன். ஸோ நம்ம பாடுறது வந்து எல்லாருக்குமே கேட்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்து அந்த வயசுல சின்ன வயசு மைக்கு அது வந்து எனக்கு போக போக மைக்ல பாடணும், மைக்ல பாடணும்னா எல்லாருக்கும் முன்னாடி பாடணும் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு என்ன கொண்டு வந்துச்சு.
ஸோ நான் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறவங்கலாம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே, நம்மளும் போய் பாடினோம் அந்த மாதிரி. எனக்கு வந்து மைக்கில் பாடுறது, மைக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது மைக் லவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது இருந்தால் அப்படியே அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லெவன்த்து எண்டிங்கில் வந்து அது வரைக்குமே சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே தான் வந்து நீ நல்லா பாடுற அப்படின்ட்டு அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் கலந்துக்க வச்சது. ஸோ அது மாதிரி நடந்த காம்படிஷன்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது அந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு இருந்தது. அப்போல்லாம் லேர்ன் பண்ணிக்கல. ஸோ லெவன்த்து எண்டிங்கில் தான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆணுச்சு இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் டிவின்னு எங்கள் வீட்டில் வாங்கினது கிடையாது. நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுத்த டிவி தான் யூஸ் பண்ணோம். அந்த டைமில் அதுவும் வீணாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, டிவி இல்லை. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் டிவிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்த சாங்ஸ் எதுவுமே என்னால் கேட்க முடியல. ஸோ நிறைய விஷயம் இந்த மாதிரி, அந்த டிவி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து எங்கே போனாலுமே அதை பார்க்க தோண மாட்டேங்குது. எங்கே போனாலுமே அதை பார்க்க தோண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த பாட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போக ஆரம்பிச்சுது. ஏன்னா அப்போ வரைக்கும் இந்த மோஸ்ட்லி வந்து அந்த மியூசிக் சேனல் அந்த மாதிரி ரிலேட்டட் தான் எங்கள் வீட்டில் இருக்குமே. அதுக்கப்புறம் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆணுச்சு. ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அதில் டுவெல்த்தில் என்னால் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு மன இருக்கமே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கும் போது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடன்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இல்லையா. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருந்தது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி டுவெல்த்தை முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின். எங்கள் அப்பா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸில் கூட. அவங்க வந்து யாருமே நம்மளுக்கு வந்து உதவி பண்ண வரலை நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பனாகவும் சொல்லிட முடியல என்னால். நிறைய ஹெல்ப் பண்ணியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது யாரும் வரல. ஸோ காலேஜ் வந்து எப்படியும் முடிச்சாச்சு. படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் போய் எப்படியும் முடிச்சாச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, லெவன்த்து எண்டிங்லேருந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அந்த பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து நெகட்டிவாக நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு, நம்மளாலலாம் அது முடியாது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஓகே, அதெல்லாம் போனால் உருப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த ஏஜில் எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ திடீர்னு இப்போ ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை நான் அப்போ தான் பார்க்குறேன். அந்த ஆக்சிடெண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நிறைய கஷ்டம் நிறைய பார்த்தாச்சு. லெவன்த்து எண்டிங்கில் அதுலேருந்து ஆரம்பித்து காலேஜ் அது முடிக்கிற வரைக்குமே இந்த சிங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் விட்டுட்டேன். இப்போது இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் கூட ஆகலை. 1 இயர் இருக்கும்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ளதான் ஆகுது. திரும்ப இப்போதான் பாட்டு, இப்போதான் நான் பாட்டையே வந்து கேட்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாட்டு கூட பெருசாக கேட்கல. ஓகே, இப்போதான் நான் பாட்டே கேட்க ஆரம்பிச்சு அந்த அந்த இதுக்குள்ளே வந்திருக்கேன். ஓகே, இந்த இவ்வளோ பெரிய கேப் எடுத்துட்டு அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 5-6 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பிரேக் எடுத்துட்டு திடீர்னு நான் பாடும் போது ஸ்டார்டிங்கில் எனக்கே பாடுறது பிடிக்கல. ஏன்னா வாய்ஸ் போயிடும் ஒரு 6 இயர்ஸ் பிரேக் அப்படிங்கிறது சுத்தமாக பாடலை. ஓகே, எப்பயாவது பாடுவேன், எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா தனியாக உட்காந்து பாடுறது அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. ஆனால் நான் அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி ஒரு ஒரு ஈடுபாடோடு அதில் இறங்கலை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோரும் டீம் மோட்டிவேட் பண்ணி இது நம்மளால் முடியாது போல். ஸோ நம்ம ஃபேமிலியும் வந்து மியூசிக் ரிலேட்டட் கிடையாதுல்ல. ஸோ நம்மளை யார் கொண்டு போவா மேலே அப்படிங்கிற மாதிரி, யார் ஹெல்ப் பண்ணுவோம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அது நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அதை விட்டுட்டேன். 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு 1 இயர். ஓகே, இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணி போடலாம் பாட்டு பாடி அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்குக்கா? இது வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறையா ஃபீல்டில் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, நிறைய ஃபீல்டு ட்ரை பண்ணியும் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓகே, போவேன் கொஞ்சம் நாளில் வந்துடும், அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் நம்ம முழுமையாக இறங்க முடியாது, அப்புறம் எப்படி நம்ம அதில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு லாஸ்ட்டாக மியூசிக் அப்படிங்கிற விஷயம் ஏன் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இதுதான், இதை வந்து ஏன் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். மியூசிக் பிடிக்குது அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்தில் நான் பாடும் போது இப்போ இந்த 1 இயர் பிஃபோர் நான் பாடுறது கேட்டிங்கன்னா பிடிக்காது, அப்படி தான் இருந்தது, எனக்கும் பிடிக்கல. ஸோ வாய்ஸ் போயிடுச்சு, என்ன வாய்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டீமோட்டிவேட் பண்ணாங்க தான். அவங்க அவங்க பாடுற சாங்ஸ் கேட்டிருக்கியா, இவங்க பாடுற சாங்ஸ் கேட்டிருக்கியா, அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கு. ஸோ ஒரு ஒரு சிங்கருக்கும் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் நம்பின ஒரே ஒரு விஷயம், ஓகே எனக்கு தனித்துவமான ஒரு குரல் இருக்கு அவ்வளோதான். என் வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, வேற யாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு என் வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு இந்த 1 இயர் முன்னாடி நான் டிசைட் பண்ணி இதில் இறங்கினதுக்கு அப்புறமா என் லைஃப் வந்து அந்த ஒரு மன இறுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கு.
இல்ல அதுதான் எனக்கு வேணும் அந்த அது இல்லாம இருந்தாலே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் லைஃப்ல அதிகம் கிடைச்சது கிடையாது ஸோ இதுக்கப்புறமா மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நிறைய ஆறுதலாக ஆறுதல் இருந்திருக்கு இப்படியும் நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல எனக்கு வந்து மைக் பிடிச்சி பாடணும் எல்லாருக்கும் முன்னாடி பாடணும் அந்த தாட்டு அது வந்து சான்ஸ் எனக்கு யாருமே கொடுக்கல பெருசாக போவேன் ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க ஓகே ஒரு பாட்டு பாடுவேன் மறுபடி சான்ஸ் கேட்டால் வந்து இல்லை அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பேட் கமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது நல்லா பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே என் வாய்ஸ் வந்து ஒரு போல்டாக இருக்கு இல்லையா கண்டிப்பாக ஸோ அதனாலேயே என்னமோ என் வாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னவங்க இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்குது ஸோ முன்னாடி என் வாய்ஸ் பிடிக்கலன்னு சில பேர் சொன்னாங்க இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓகே அப்போ இருந்ததில் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால அந்த வாய்ஸ் எனக்கு திரும்ப கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த வாய்ஸ் கிடச்சிது அப்போ பிடிக்கலன்னு சொன்னவங்க இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போவே எனக்கு முடியும்னு ஒரு தாட் இருந்ததுனால தான் நான் அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இல்லை இப்போ எங்கள் வீட்லேயும் தான் நான் வீடியோஸ் போடுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க வீட்லேயும் தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாமே போடுவேன் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து சில பேர் என்கிட்ட இண்டிவிஜுவலாக வந்து சில இந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லுவாங்க இதை நான் சொல்லி ஆகணும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி போடுங்க ஒரு நல்ல இடத்துல போயிட்டு போடுங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ரீச் ஆகுவீங்க உங்களுக்கு தனியாக பர்சனலாக வந்து மெசேஜ் பர்சனலாக வந்து சொல்லுவாங்க நான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரீப்ளை கொடுத்த ஒரு விஷயம் இந்த மோஸ்ட்லி இதை பார்த்தாங்கன்னா அவங்க நம்ம கேட்டோமே அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும் இதை நான் வந்து அவங்கள மீன் பண்ணி சொல்லலை நான் இதை சொன்னால் தானே என்ன மாதிரி இருக்கவங்க சில பேர் வருவாங்க வரணும்னு நினைப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் ஸோ எங்கள் வீடு இதுதான் எனக்கு ராசியானது இதுதான் ஸோ அதனால நான் இங்கேருந்தே போடுறேன் அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களோ என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களோ என் பேக்ரவுண்ட் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ண வேண்டாம் எனக்கு வந்து எனக்கு என்ன வருது என் வாய்ஸ் பிடிச்சிருக்கா எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தா போதும் மற்றபடி என் பேக்ரவுண்ட் பார்த்தோ என் வீடு பார்த்தோ என்னோட வந்து ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்து என்னை யாரும் ஃபாலோ பண்ணவும் வேண்டாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம் இது நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் இது அவங்கள்ட்டையும் நான் டைரெக்டாக சொல்லியிருக்கேன் மாற்றிக்க மாட்டேன் நான் என்ன அப்படிங்கிறத நான் டைரெக்டாகவே சொல்லியிருக்கேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் மாறி இந்த மியூசிக்னால மாறி ஒரு நாள் வரும்ல கண்டிப்பாக அப்போ வரும்போது நான் அப்படி போடுறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வீட்லேயும் நான் போய் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பேக்ரவுண்டில் அப்படிலாம் போயிட்டுலாம் என்னால் போட்டுட்டு இருக்க முடியாது இதுதான் எனக்கு சின்ன ஒரு பதிலடி கொடுத்துருக்கு அப்பயே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதை நான் மாற்றிக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் இங்கே என்ன சரியில்லையே இங்கேருந்து எப்படி டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட முடியும் நல்ல இடத்துலேருந்து போட்டால் தானே அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு டேலண்ட் இருக்கா இருந்தால் போதும் ஆ அது இருந்தால் போதும் உங்ககிட்ட உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை பண்ணால் போதும் என்கிட்ட எனக்கு வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிக்கும் என் வாய்ஸ் ஸோ என் வாய்ஸ் எனக்கு பிடிச்சதுனால சரி நம்ம பண்ணலாம் என் வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணது எனக்கு திரும்ப கேட்கும் போது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா